ஓகே 140வது கேள்வி. SRCO3 ஐயும் BACO3 ஐயும் மாத்திரம் கொண்ட ஒரு மாதிரியின் திணிவு 0.8 கிராம் ஆகும். SRCO3 BACO3 SR2+ வந்து எங்களுக்கு தெரியும் எத்தனையாவது கூட்டத்தில் இருக்கிறது, இரண்டாம் கூட்டத்தில் கடைசிக்கு முதல் முதல் இதாக இருக்குது. கார மண் உலோகத்தில் கடைசிக்கு முதலாக இருக்குது, சொஞ்சதுக்கு கீழே பேரியம் வரும். அப்போ SRCO3 ஐயும் BACO3 ஐயும் மாத்திரம் கொண்ட ஒரு மாதிரியின் திணிவு 0.8 கிராம் ஆகும். இம்மாதிரியை மிகையான ஐதான அமிலத்தில் கரைக்கும் போது நியம வெப்பநிலையிலும் அமுக்கத்திலும் முடிவிக்கப்படும் CO2 வாயுவின் கனவளவு 0.112 டெசிமீட்டர் கனம். நாங்கள் இந்த வாயுவின் கனவளவு வந்தால் எப்படி பார்க்குறோன்னு பார்த்தோம். இதுல இருந்து எங்களுக்கு என்ன தெரியுது, 0.112 டெசிமீட்டர் கனம். நாங்கள் எதை யூஸ் பண்ண வேணும், அந்த ஒவ்வொரு வாயுவும் அடைக்கிற அந்த கன ஒரு மூல் வாயு அடைக்கிற கனவளவை நாங்கள் யூஸ் பண்ண வேணும். ஒரு நியம வெப்பநிலை அமுக்கத்தில் ஒரு மூல் வாயு எவ்வளவு கனவளவு அடைக்கும், 22.4 டெசிமீட்டர் கனம் கனவளவை ஒரு மூல் வாயு அடைக்கும். ஆகவே அதுல இருந்து CO2 மூல் எண்ணிக்கையை காணலாம். இம்மாதிரியில் SRCO3 திணிவு சதவீதம் யாது? சரி, இது ஒரு நல்ல கேள்வி. ஏனென்றால் இப்படியான கேள்விகள் தான் இனி வரும் காலங்களில் வரும். இப்போ நீங்கள் எக்ஸாம்ஸ் இந்த முறை பட்சிக்கு இருக்கிறதா இருக்கட்டும் சரி, இனி வார காலங்களில் இப்படியான ஒரு கிரியேட்டிவான கேள்வி. முதல்ல நாங்கள் இதுவரைக்கும் பார்த்த கேள்விகள் எல்லாம் டிரெக்டான கேள்வி. அதாவது கேள்வியில் என்ன நடக்கும்னு டிரெக்டாகவே சொல்லியிருக்கு. மிகவும் மிகவும் தாக்கம் அடைந்து இது வந்தது, இதில் இவ்வளவு போட்டிருக்கு, ஸோ அதில் இவ்வளவு தேவை, அப்படி ஏதாவது தான் கேள்விகள் இருக்கு. ஆனால் இப்போ வார கேள்விகள் இப்போ நீங்களாக தான் கண்டுபிடிக்கணும். இப்படி ஒரு இது தந்திருக்காங்க, இதில் என்ன என்ன தாக்கம் அடைது, SRCO3 BACO3 ஏன் CO2 வாயு வந்தது. எங்களுக்கு தெரியும் என்னது, அன்னியன் பண்பரி வகுப்புல CO3 2- வாயுவுக்கு நாங்கள் செய்கிற டெஸ்ட் என்ன, ஐதான அமிலத்தை சேர்க்கும் போது CO2 வாயு வெளிவிடப்படும். எதுக்கு, CO3 2- அயனுக்கு. ஸோ CO3 2- அயனுக்கு வந்து ஐதான அமிலத்தை சேர்க்கும் போது, ஐதான அமிலத்தை சேர்க்கும் போது CO2 வாயு வெளிவிடப்படும். அவங்க இரண்டும் SRCO3 CO2 வாயுவை கொடுக்கும், BACO3 CO2 வாயுவை கொடுக்கும். ஆகவே இதுல இருக்கிற இந்த என்ன சொல்றது கன்ஃபியூஷன் இதுதான், எது கொடுக்கும்னு முதல்ல எங்களுக்கு தெரியும். இதுல வந்து இரண்டும் எங்களுக்கு வாயு விளைவை தரக்கூடியதாக இருக்கும். ஸோ ஒன்று M1 வச்சுக்கொண்டு, ஒன்று திணிவு M1 வச்சுக்கொண்டு, அடுத்த ரெண்டு திணிவு M2 வைத்துக்கொண்டு நாங்க இனி விடைய பார்க்கோம். CO3 2- + 2H+ will give CO2 + H2O. இது எங்களுக்கு தாக்கம் எதுல வந்திருக்கு, அன்னையன் பண்பரி வகுப்புல நாங்க இப்படி ஒன்று படித்திருப்போம். இதோட CO3 2- ஒரு அன்னையன், இந்த அன்னையன் தான் ஐதான அமிலத்தோட சேர்ந்து CO2 வாயுவை எங்களுக்கு தந்துச்சு. ஸோ அந்த வாயுன்ற கனவளவு 0.112 டெசிமீட்டர் கனம். ஓகே, அது அப்படியே இருக்கட்டும். ஸோ இனி மூல் எண்ணிக்கை எவ்வளவு, வந்த வெளிவந்த வாயுவினது மூல எண்ணிக்கை எவ்வளவு, 0.112 டெசிமீட்டர் கனத்தை 22.4 டெசிமீட்டர் கன மூல் மைனஸ் பண்ணால பிரிச்சமாக இருந்தால் எங்களுக்கு அந்த CO2 வாயுன மூல எண்ணிக்கை வரும். எவ்வளவு, 5 × 10³ மூலுண்டு வருது. ஸோ சுருக்குறதெல்லாம் இனி மிஸ்டேக் விடாதீங்க, ஏதாவது ஒரு விதத்தில் இலகுவாக சுருக்குறதுக்கு நீங்க தான் மிதட்ட பின்பற்றி கொள்ள வேணும். ஸோ இதுல நடக்கிற தாக்கம் இந்த ரெண்டு தாக்கம் தான். BACO3 வந்து எப்படி இருக்கும், BA2+ ஆகவும் CO3 2- ஆகவும் இருக்கும். ஒரு இதை நாங்கள் வாயுவை கரைக்கிறோம், சரி, இந்த இதை என்னது SRCO3 BOCO3 வந்து என்ன செய்யறோம், ஐதான அமிலத்துல கரைக்கிறோம். ஒரு அமில ஊடகத்திலேயோ இல்லாட்டி ஒரு நீரிலேயோ நாங்கள் கரைக்கும் போது அயன் சேர்வுகள் முற்றாக அயனாக்கப்படையும். இப்படியான அயன் சேர்வுகள் வந்து முற்றாக அயனாக்கப்படையும், அல்லது ஏதோ ஒரு சமநிலை தாக்கத்தின் மூலமாக அயனாக்கப்படையும். அவை அயனாக்கத்தின் மூலமாக என்ன நடக்குது, BA2+ CO3 2- வருது, SR2+ CO3 2- வருது. ஆகவே ரெண்டுல இருந்தும் CO3 2- வருது. ஸோ எங்களுக்கு டிரெக்டாக காண முடியாது. ஆகவே ஒன்றின திணிவை M1 வைப்போம், BACO3 திணிவை M1 வைப்பம், SRCO3 திணிவை M2 வைப்பம். ஸோ இதுல இருந்து முதலாவது கோவையாக நாங்கள் என்னத்தை பெறலாம், M1+ M2, அந்த BACO3+ SRCO3 திணிவு எவ்வளவு, 0.8 கிராம். ஆகவே இது எங்களுக்கு முதலாவது கோவை. ஸோ எங்களுக்கு தெரியும்
மேக்ஸ் படிக்கிறாக்களா இருந்தாலும் சரி, இல்லாது பிசிக்ஸ்ல நீங்க கோவைகள் தீர்த்திருப்பீங்க. ரெண்டு தெரியா கணியங்கள் இருந்தால் உங்களுக்கு மினிமம் இரண்டு சமன்பாடுகள் வேணும். ஒரு கோவையை தீர்க்கிறேன்டா உங்களுக்கு இப்ப M1 M2 ரெண்டு தெரியா கணியங்கள் இருக்கு, அவை எங்களுக்கு ரெண்டு சமன்பாடுகள் வேணும். ஸோ ஒரு சமன்பாடு இது, அடுத்த சமன்பாடு எங்களுக்கு தெரிந்த வேறொரு தரவின் மூலமாக நாங்கள் எடுத்துக்கொள்வோம். எங்களுக்கு நாங்கள் இன்னும் யூஸ் பண்ணாத தரவு எது, அந்த சைபர் தசா 1 1 2 டெசிமீட்டர் கணம், அதாவது அந்த 5 10 3 3 வந்தது இல்லோ, அதை நாங்கள் இன்னும் யூஸ் பண்ணிடும். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கொள்வோம். இந்த தாக்கம் வந்து 1:1 ரியாக்ஷன். இந்த CO3 2- இருந்து CO2 வர்றது வந்து பி சமமான குணகம் 1:1. ஒரு BaCO3 இருந்தால், அதாவது ஒரு மூல் BaCO3 இருந்தால் ஒரு மூல் CO2 வாயு வந்திருக்கும், அல்லது ஒரு மூல் SrCO3 இருந்தால் ஒரு மூல் CO2 வாயு வந்திருக்கும். அது இதுல இருந்து நாங்க எப்படி எழுதலாம், N1 + N2 சமன் 5 10 3. N1 என்றால் BaCO3 மூல் எண்ணிக்கை, N2 என்றால் SrCO3 மூல் எண்ணிக்கை. அது இந்த மூல் எண்ணிக்கை எதுக்கு சமனாக இருக்கும், வெளிவந்த CO2 வாயுவின் மூல எண்ணிக்கைக்கு சமனாக இருக்கும். ஸோ மூல எண்ணிக்கையை நாங்கள் இப்போ திணிவுக்கு கொண்டு வருவோம். ஏன்னா எங்களுக்கு திணிவு தான் முதல் சமன்பாட்டில் தெரியா கணியமாக இருக்கு, அவங்க நாங்கள் திணிவுக்கு கொண்டு வருவோம். அது M1 கீழ் அதனது சார் மூலக்கூடு திணிவு, BaCO3 சார் மூலக்கூடு திணிவு 197 + M2 கீழ் SrCO3 சார் மூலக்கூடு திணிவு 148 சமன் 5 10 3. இப்படி ரெண்டு கோவை எடுத்த பிறகு இந்த ரெண்டு சமன்பாடையும் தீர்க்கிறது. இந்த ரெண்டு சமன்பாடையும் M1 + M2 சமன் சைபர் தசமட்டு, அடுத்தது இரண்டாவது சமன், இந்த ரெண்டு சமமானையும் தீர்க்கிறது உங்களுடைய வேலை. ஏதாவது ஒரு விதத்துல ஏதாவது ஒன்றை கேன்சல் பண்ணிட்டு அடுத்தது எங்களுக்கு தேவையானது காணணும். எங்களுக்கு எது வேணும், SrCO3 திரும்பி தான் வேணும். ஆகவே M2 தான் நாங்க காணணும். அதே M1 கேன்சல் பண்ணுவோம். M1 கேன்சல் பண்ணா என்ன செய்யலாம், இரண்டாவது சமன்பாடை 197 பெருக்குவோம். M1 கேன்சல் பண்ணணும், அது இரண்டாவது சமன்பாடை 197 பெருக்கணும்டா, கீழே இருக்க கீழே இருக்கிற அந்த 197 பெருக்கப்படுற 197 கேன்சல் ஆகி M1 மட்டும் தனியாக வரும். ஸோ சமன்பாடு பெருக்கி மூன்றாவது சமன்பாடு எடுத்திருக்கலாம். அதுல இருந்து என்ன செய்யலாம், மூன்றாவது சமன்பாட்டு முதலாவது சமன்பாடை கிடைக்கும். முதலாவது சமன்பாடு தெரியும், M1 + M2 சமன் சைபர் தசம் 8. ரெண்டாவது சமன்பாடு உங்களுக்கு M1 இருக்கு, ஆகவே மூன்றாவது சமன்பாட்டுல இருந்து முதலாவது சமன்பாட்டை கழிக்கிறது மூலமாக M1 கேன்சல் ஆகி M2 மட்டுமான ஒரு கோவை எங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே M2 49 × 148 M2 சமன் சைபர் தசம் 1 8 5 வருது. ஸோ குறுக்கு பெருக்கம் பெருக்கினா உங்களுக்கு M2 வரும். அடுத்தது திணிவு சதவீதம் கேட்டிருக்கு. ஸோ திணிவு சதவீதம்னால M2 கீழ் நாங்கள் எடுத்த மொத்த திணிவு எவ்வளவு, சைபர் தசம் 8 தர 100. M2 பதிலாக இனி கொண்டது பிரதீங்கன்னா அது சுருக்கல் ரேசியா இருக்கும், 49 வந்து 185 சுருக்கப்படும், அவை இனி சுருக்கக்கூடியதாக இருக்கும். அன்னளவாக 69.8 வருது, 70 தான் ஆன்சர். ஆகவே மூன்றாவது விட வேண்டாம். திருப்பி இருக்க இந்த கேள்வியை சொல்றேன், கவனமா பாதுவோம். ஏன்னா இனிவார கேள்விகள் இப்படியான கேள்விகள் தான். இது எங்களுக்கு தெரியும், அன்னையன் பண்பறை வகுப்புல இப்படி ஒரு தாக்கம் நாங்கள் படிச்சிருக்கோம். CO3 2- 5 அமிலம் சேர்க்கும் போது CO2 வாயு வெளிவிடப்படும். வெளிவிடப்பட்ட CO2 வாயுவினது கனவளவு வைத்துக் கொண்டு நாங்கள் மூல எண்ணிக்கையை கண்டோம். கெண்டவங்களுக்கு CO2 வாயுவை தருது, BaCO3 CO2 வாயுவை தருது, SrCO3 CO2 வாயுவை தருது. அது எங்களுக்கு டிரெக்டா காண முடியாது. ஆகவே ஒன்றுன திணிவு M1, அடுத்த திணிவு M2 வைத்துக்கொண்டு நாங்கள் ரெண்டு சமன்பாடுகள் உருவாக்குறோம். முதலாவது சமன்பாடு வந்து எங்களுக்கு தரப்பட்டிருக்க தரவு 0.8 கிராம், மொத்த திணிவு 0.8 கிராம் என்பதை அடிப்படையாக கொண்டு M1 + M2 சமன் 0.8. ரெண்டாவது சமன்பாடு வந்து அந்த வெளிவிடப்பட்ட CO2 வாயுவினது மூணு எண்ணிக்கை 5 10 3 கொண்டு ரெண்டாவது சமன்பாட்டை எடுத்திருக்கிறோம். ஸோ ரெண்டு சமன்பாடையும் நாங்கள் தீர்க்கிறது மூலமாக திணிவு விகிதத்தை கண்டிருக்கிறோம். அடுத்தது 141, 142 ஆகிய வினாக்கள் கீழே தரப்பட்டுள்ள ABCD எனும் கரிசல்களை அடிப்படையாக கொண்டவை. ஸோ இப்படி ஒரு கேள்வி வந்தா என்ன செய்யுங்கடா, முதல்ல இதை வச்சுக்கொண்டு கேள்வி என்ன கேட்டிருக்குன்னு பாருங்க. கேள்வி என்ன கேட்டிருக்கு, 141வது கேள்வி, முழுமையான தாக்கத்திற்கு கரைசல் பியின் 25 சென்டிமீட்டர் கன மாதிரி ஒன்றுக்கு கரைசல் ஏயின் 22 சென்டிமீட்டர் கன மாதிரி தேவைப்படுது. கரைசல் BHRப்பிற்கு பயன்படுத்தப்படும் NaOH-ன் தூய்மை. ஸோ இதுல இருந்து எங்களுக்கு என்ன வேணும், ஏஏயும் பிஏயும் பார்த்தோம்னா நாங்கள் முதலாவது 141வது கேள்விக்கு இப்படி எழுதிடலாம்.
சோ நாங்க முதல்ல ஏஐயும் பிஐயும் மட்டும் வாசிப்போம். ஏன்னா நாளையும் வாசிச்சு அதை கிரகிக்கிறது கஷ்டம். முதலாவது இப்ப ஏஐயும் பிஐயும் வாசிப்போம், அதுக்கு பிறகு நாங்க 141 இப்படி எழுதுவோம். அதுக்கு பிறகு என்ன செய்யறேன்னு பிறகு வாங்க. ஓகே, ஒரு மென் ஒரு மூல அமிலமாகிய தூய பொட்டாசியம் ஹைட்ரசன் பத்தலேட். இது எங்களுக்கு இதன் குறியீடு எல்லாம் தேவையில்லை. ஒரு மென் ஒரு மூல அமிலம், ஒரு மென் ஒரு மூல அமிலம்னா என்ன? ஒரு மூல அமிலம்னா என்ன? எச்ஏ. எச்ஏ வந்து ஒரு மூல அமிலம். இரு மூல அமிலம்டா எச் டூ சிஓ த்ரீ. ஏன்டா அதுல எச் வந்து எத்தனை எச் வருது எங்களுக்கு? 2H வருது. ஆகவே இரு மூல அமிலம். அவை ஒரு மூல அமிலம்னால் ஒரு எச்சை தந்தால் அது ஒரு மூல அமிலம். அதுவும் இது மென் அமிலமாம். ஸோ இதுல கெமிக்கல் கல்குலேஷன் இல்லை. ஸோ மென் அமிலத்தை பத்தி உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஒரு மென் ஒரு மூல அமிலமாகிய தூய பொட்டாசியம் ஹைட்ரசன் பத்திலே. ஸோ அதுல சார் மூல கூட திரும்பி தந்திருக்கு. ஸோ அது மட்டும் தான் எங்களுக்கு வேணும். நாங்கள் இதுக்கு ஹைட்ரஸ் பொட்டாசியம் ஹைட்ரசன் பத்திலே எதுக்கு பாரு, நாங்கள் எப்படி எழுதலாம்? எச்ஏன்னு ஷார்ட்டா எழுதிக்கொள்வோம். இன் 10.2 கிராமை நீரில் கரைத்து பின்னர் 1.0 டெசிமீட்டர் கணம் வரைக்கும் ஐதாக்குவதன் மூலம் தயாரிக்கப்படும் கரைசல். ஸோ எச்ஏ என்று ஒரு அமிலம் ஒன்று இருக்கு. அந்த அமிலத்தின திணிவு வந்து 10.2 கிராமை எடுத்து அதை 1 டெசிமீட்டர் கணம் தண்ணியில வர கரைச்சு ஒரு கரைசல் ஆக்கி வச்சிருக்கு. அந்த கரைசல் என்ன? ஏ கரைசல். ஓகே, பி கரைசல் என்ன? ஒரு சடத்துவ சேர்வையை கொண்ட. சடத்துவ சேர்வை என்ன? இனி வார கேள்விகளை பார்ப்பீங்க. சடத்துவ சேர்வை என்ன என்னென்றால், என்ஏஓஎச் வந்து இப்போ கடல்ல இருந்து எடுக்கிறாங்களோ ஏதோ ஒரு ப்ரொசஸ்ல இருந்து எடுக்கிறாங்களா இருந்தால் அது பூரணமாக தூய்மையாக இருக்காது. சில வேலை மாசுக்கள் கலந்திருக்கும், அப்படிதான் இருக்கும். ஆகவே இதில் தூய்மை வீதத்தை நாங்கள் கண்டுபிடிக்கணும். இது எவ்வளவு சதவீதம் இதில் என்ஏஓஎச் இருக்கு நாங்கள் கண்டுபிடிக்கணும். அதுக்காக ஒரு சடத்துவ சேர்வையை கொண்ட என்ஏஓஎச் தூய என்ஏஓஎச் சார்மூல கொடுத்து 40 கிராம் 3 - 1. ஓகே, இன் 10.0 கிராமை நீரில் கரைத்து பின்னர் 1 டெசிமீட்டர் கணம் வரைக்கும் ஐதாக்கும் மூலம் தயாரிக்கப்பட்ட கரைசல். ஸோ 2 கிராம் தூய்தற்ற எண்ணெயோச்ச எடுத்து 1 டெசிமீட்டர் கணம் அதாவது 1 லிட்டர் வரைக்கும் தண்ணியில கரைச்சு வச்சிருக்காங்க. ஸோ இதுதான் கரைச்சு. இது ஏல இதுதான், பியில இதுதான். எங்களுக்கு கேள்வியில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? முழுமையான தாக்கத்துக்கு கரைசல் பிஎன் 25 சென்டிமீட்டர் கணம், எண்ணெயோச்சின்ற 25 சென்டிமீட்டர் கணமும் ஏயின் 22 சென்டிமீட்டர் கணம் எச்ஏன்ற 22 சென்டிமீட்டர் கணம் தேவைப்பட்டதா? எண்ணெயோச்சு கரைசல் பிஐ தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்பட எண்ணெயோச்சு தூய்மை சதவீதம் கேட்டிருக்கு. ஸோ இது நாங்கள் இனிமேல் பார்க்குற கேள்விகள் எல்லாம் இப்படித்தான் இருக்கும். ஸோ தூய்மை சதவீதம் கேட்டிருக்கு, எப்படி செய்யறேன்னு பார்ப்போம். ஏ பி அந்த இதை நாங்கள் எச்ஏன்னு வச்சிருக்கோம். ஏன்னா எங்களுக்கு அந்த அதை சொன்ன இது எங்களுக்கு குறியீடுலாம் தெரியாது. ஒரு மூல மின்னமிலம்னு சொல்லியிருக்கு. ஸோ ஒரு மூல மின்னமிலம்னால எச்ஏன்னு நாங்கள் வச்சிருக்கிறோம். எச்ஏ பிளஸ் என்ஏஓஎச் வில் கிவ் என்ஏஏ. எப்படி வருது? ஒரு உப்பும் சாரி ஒரு அமிலமும் ஒரு மூலமும் தாக்கமடைந்தால் உப்பும் நீரும் விளைவாக கிடைக்கும். ஒரு அமிலமும் ஒரு மூலமும் தாக்கம் அடைந்தால், எச்ஏ என்ற ஒரு அமிலமும் என்ஏஓஎச் என்ற ஒரு மூலமும் தாக்கம் அடைந்தால் என்ஏஏ பிளஸ் H2O வந்து கிடைக்கும். ஸோ எச்ஏ வந்து எவ்வளவு? 22 சென்டிமீட்டர் கணம், 10.2 கிராம். அது தூய்மையானது. ஸோ அது நாங்கள் பார்ப்போம். அதில் மொத்தமாக எவ்வளவு மூல் இருக்கு? 1.1 × 10³³ வருது. இது எப்படி கண்டிருக்கு? கிராம அது இந்த கிராம் மூல் -1 பிரித்து 22 சென்டிமீட்டர் கணம் நாங்கள் எடுத்த 22 சென்டிமீட்டர் கணத்துல எவ்வளவு மூல் இருக்குன்னு பார்த்துருக்கு. விளங்குதா என்ன செஞ்சிருக்கு? அது மொத்த திணிவை 204 பிரிச்சா என்ன வரும்? மொத்தமா இருக்கிற அந்த 10.2 கிராம்ல இருக்கிற மூல் எண்ணிக்கை வரும். ஸோ அதை 22 × 1000 பிரிக்கணுமா இருந்தால் என்ன வரும்? 22 சென்டிமீட்டர் கணத்துல இருக்கிற மூல எண்ணிக்கை வரும். எச்ஏன்ற மூல எண்ணிக்கை வரும். என்ன அதான தாக்கம் அடையுது, அதான் எங்களுக்கு தேவை. ஆகவே 22ல இருக்கிற மூல எண்ணிக்கை எப்படி வந்திருக்கு? 1.1 × 10³³ வந்திருக்கு. எச்ஏ எவ்வளவு? 1.1 × 10³³. என்ன யோசிச்சிட மூல எண்ணிக்கை தான் எச்ஏன்னு மூல. ஏன்னா ரெண்டு மூல எண்ணிக்கையும் சமன்.
ஆகவே ஒரு டெசிமீட்டர் கிணத்துல நாங்க எடுத்த மொத்த ஒரு டெசிமீட்டர் கிணத்துல எண்ணெய வச்சுன்னா மூணு எண்ணிக்கை எப்படி இருந்திருக்கும்? நாங்க எவ்வளவு எடுத்தோம்? 25 சென்டிமீட்டர் கிணம். அதாவது இவரோட இந்த ஒன்று தசம் ஒன்று தர பத்தின் சாயம் மூன்று மூல் எண்ணெய்ச்சி வந்து எவ்வளோத்துல இருந்தது? 25 சென்டிமீட்டர் கணத்துல இருந்தது. அவர் 22 சென்டிமீட்டர் கணத்துல இருந்தவர், ஆனா இவர் 25 சென்டிமீட்டர் கணத்துல இருந்தவர். அது 25 ஒன்று தசம் ஒன்று தர பத்தின் சாயம் மூணுன்றால் 1000 அவ்வளவு மொத்தம் அவ்வளவு, அந்த 2 கிராம் எடுத்த அது மொத்தம் அவ்வளவு. அது பாக்குறதுக்கு மூணு எண்ணிக்கை பாத்தீங்கன்னா 44 தர பத்தின் சாயம் மூன்று மூணு வருது. ஸோ மூணு எண்ணிக்கையை வச்சுக்கொண்டு மூல எண்ணிக்கை தர கிராம் மூல் மைனஸ் ஒன் என்ன வருது? எவ்வளவு கிராம், எவ்வளவு கிராம் தூய்தான எண்ணெய் ஓய்ச்சிருந்துருக்குன்னு வருது. 1.76 கிராம் இதுக்கு. ஆக 2 கிராம் நாங்கள் கலந்தோம் எண்ணெய் ஓய்ச்சுன்னு சொல்லி, ஒரு தூய்மையற்ற ஒரு பதார்த்தமும் சேர்ந்து அந்த எண்ணெய் ஓய்ச்சுட 2 கிராமை கலந்தோம். ஆனால் உண்மையாக அதில் எவ்வளவு கிராம் இருந்திருக்கு? 1.76 கிராம். ஆகவே தூய்மை சதவீதத்தை நாங்கள் கண்டமாக இருந்தால் 1.76 கீழ் 2 தர 100 88 வீதம். இனி 142 கேள்வி பார்க்கணும். அதுக்கு வந்து நாங்கள் சிஏயும் டிஏயும் வாசிக்கணும். நாங்கள் வாசிக்காமல் போயிட்டோம். இப்போ எங்களுக்கு 141 விட கிடைச்சிருச்சு. 142 சி வாசிப்போம். அடர்த்தி 1.2 கிராம் செனிமீன மைனஸ் சி அடர்த்தியும் வலிமை 36.5 திணிவு திணிவு வீதத்தையும் கொண்ட செறிந்த எச்சியல் கரைசல். ஸோ செறிந்த எச்சியல் கரைசல் எடுத்துக்கோங்க. நான் உங்களுக்கு போன கிளாஸ் சொல்லி தந்தேன், ஒரு இப்படி ஒரு திணிவு திணிவு வீதமும் என்னது அடர்த்தியும் தந்தா நாங்கள் எப்படி அது என்னது செறிவக்காண்டாம் என்ன சமன்பாடு படித்தோம்? C7 10D W over M. C7 10D W over M. அது உங்களுக்கு தெரியணுமா இருந்தால் அதுக்கு முதல்ல பழைய வீடியோஸை கொஞ்சம் பாருங்க, நான் உங்களுக்கு அனுப்பியிருப்பேன். முதலே இருந்து ஷார்ட்லேருந்து படிக்கிறார்களுக்கு நான் அனுப்பியிருப்பேன், குரூப்ல அனுப்பியிருப்பேன். ஸோ பழைய வீடியோஸை பாருங்க, பார்த்தா தான் மிச்சத்தின கண்டினியூஸ் உங்களுக்கு விளங்கும். ஓகேயா? ஸோ அடர்த்தி வந்து 1.2 கிராம் சென்டிமீட்டர் மைனஸ் 3, வலிமை வந்து 36.5. ஓகே. கரிசல் சியின் 10 சென்டிமீட்டர் கணத்தை 1 டெசிமீட்டர் கணம் வரைக்கும் ஐதாக்குவதன் மூலம் தயாரிக்கப்படும் கரிசல். ஸோ இந்த ஆரம்ப கரிசலை ஆரம்ப சியில இருந்து ஒரு 10 சென்டிமீட்டர் கணத்தை எடுத்து அதை 100 சென்டிமீட்டர் கணம் வரைக்கும் ஐதாக்குறாங்க. அதாவது 1 டெசிமீட்டர் கணம் வரைக்கும், சாரி 1000 சென்டிமீட்டர் கணம் வரைக்கும் ஐதாக்குறாங்க. 1 டெசிமீட்டர் கணம் வரைக்கும் ஐதாக்குவதன் மூலம் தயாரிக்கப்பட்ட கரைசல் தான் டி. சீலேந்து எடுத்து தயாரிக்கப்பட்ட கரைசல் தான் டி. ஓகே. கரைசல் டியின் 12.5 சென்டிமீட்டர் கணத்துடன் உடனான தாக்கத்தை பூரணப்படுத்துவதற்கு தேவைப்படும் கரைசல் பியின் கன அளவு. கரைசல் பியின்டா இது நாங்கள் முதல்ல தயாரித்தா எண்ணெயை வச்சு எவ்வளோ தேவைப்படும் கேட்குது. ஸோ இதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்? முதல்ல கரைசல் டீன்ற 12.5 சென்டிமீட்டர் கணத்தின் மூல எண்ணிக்கையை காணணும். ஸோ அந்த மூல எண்ணிக்கையை இவருக்கு சமப்படுத்தினால் ஓகே இருக்கும். ஓகேயா? இனி நாங்கள் 142 பார்ப்போம். இதுக்கு நாங்கள் சமன்பாடு முதலே பார்த்தது C7 10 தர D W over M சார் மூலக்கூட்டு திணிவு. ஸோ இந்த சமன்பாடு தெரியாடி நான் வீடியோ ஒர்க்க திருப்பி அனுப்பி விடுறேன்னே, திருப்பி அனுப்பி விடுறேன், திருப்பி இருக்க பாருங்க. நான் வேற விதமாக செஞ்சிருக்கேன். எஸ்ஏ கேள்விகளுக்கு நீங்க இப்படி செய்யல, அது எஸ்ஏ கேள்விகளுக்கு கட்டாயம் எழுதித்தான் செய்யணும். இதுண்ட திணிவு கரைசல்ட திணிவு இவ்வளவு, இதுண்ட என்னது HCl திணிவு இவ்வளவு, பிறகு HCl மூலி இவ்வளவு, ஆவே செறிவு இவ்வளவுன்னு நீங்க எழுதித்தான் செய்யணும். MCQ நீங்க இப்படியான சமன்பாடுகளை யூஸ் பண்ணலாம். ஸோ C7 10 தர 1.2 தர 36.5 36.5 ஆகவே 12.3 டெசிமீட்டர் மைனஸ்னு வருது. ஸோ அந்த செறிந்த HCl செறிவு வந்து 12.3 டெசிமீட்டர் மைனஸ் 3. அதுலேருந்து எவ்வளோ எடுக்கிறோம்? 10 சென்டிமீட்டர் கணத்தை எடுக்கிறோம். எடுத்துத்தான் நாங்கள் 1 டெசிமீட்டர் கணம் வரைக்கும் ஐதாக்கினோம். ஸோ 10 சென்டிமீட்டர் கணம் எடுக்கிறோம்ன்றால் எவ்வளவு அது புதிதாக தயாரிக்கப்பட்ட டி கரைசல் செறிவு எவ்வளவு? 0.123 டெசிமீட்டர் மைனஸ் 3. ஸோ இவர் தான் எண்ணெய் ஓய்ச்சோட தாக்கமடைய போறார். ஸோ நம்பர் ஆஃப் மூல்ஸ் ஆஃப் HCl எவ்வளவு? இது செறிவு. அது 12.5 டெசிமீட்டர் கணத்துல எவ்வளவு மூல் HCl இருக்கும்? இந்த செறிவை இந்த கனவளவால் பேசினால் அவங்களுக்கு மூல் எண்ணிக்கை கிடைக்கும். அது
ஒன்று ரெண்டு தர பன்னெண்டு தசம் அஞ்சு தர பத்தின் சாயம் மூன்று எவ்வளவு வருது ஒன்று தசம் அஞ்சு தர பத்தின் சாயம் மூன்று மூணு வருது. ஓகே தென்னிட பீசமான சமன் நம்பர் ஆஃப் மூல்ஸ் ஆஃப் என்னையும் வச்சு எவ்வளவு ஒன்று தசம் அஞ்சு தர பத்தின் சாயம் மூன்று மூல். அடுத்தது பாப் என்னண்டா ஒரு டெசிமீட்டர் கணத்துல 44 தர பத்தின் சாயம் மூன்று மூல் எண்ணையும் வச்சிருந்தது. ஆரம்பத்துக்கு போங்க ஒரு டெசிமீட்டர் கணத்துல 44 தர பத்தின் சாயம் மூன்று மூல் எண்ணையும் வச்சிருந்தது. அது ஓகே தானே? சோ ஒன்று தசம் அஞ்சு தர பத்தின் சாயம் மூன்று மூல் இருக்கோணுமாக இருந்தால் எவ்வளவு கனவளவை நாங்க எடுத்திருக்கோம். இது அந்த மாம்பழ கணக்கு மாதிரி இத்தனை மாம்பழம் இவ்வளவு விலைண்டா இவ்வளவு விலைக்கு எத்தனை மாம்பழம் வாங்கலாம். இதுதான் இந்த கன்செப்ட். சோ ஒரு டெசிமீட்டர் கணத்துல 44 தர பத்தின் சாயம் மூன்று மூல் இருந்ததாக இருந்தால் ஒன்று தசம் அஞ்சு தர பத்தின் சாயம் மூன்று மூல் இருக்கோணுமாக இருந்தால் அது எவ்வளவு கனவளவு நாங்கள் பிஏ எடுத்திருக்கோம். எப்படி பாக்குறது ஆயிரத்தின் கீழ் ஒரு டெசிமீட்டர் கணம்னால ஆயிரத்தின் கீழ் 44 தர பத்தின் சாயம் மூன்று தர ஒன்று தசம் அஞ்சு தர பத்தின் சாயம் மூன்று போட்டமாக இருந்தால் எங்களுக்கு வி கிடைக்கும் 34 தசம் சைவர் 9. ஸோ இந்த கேள்விகள் எல்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கேள்வி. இதெல்லாம் கொஞ்சம் என்ன சொல்றது அந்த பேப்பர்லயே கொஞ்சம் கஷ்டமான ஹைலைட் ஆன கேள்விகளாக இருந்திருக்கும். அநேகமாக அந்த வருஷத்துல நிறைய பேர் பிளவிட்ட கேள்விகளாக இருக்கும் அல்லது நிறைய பேர் டைமை ஸ்பெண்ட் பண்ணின கேள்வி. ஏன்னா கொஞ்சம் பெரிய ஸ்டெப்ஸ் தானே வளமையா பார்க்குற கேள்விகள் எல்லாம் கொஞ்சம் பெரிய ஸ்டெப். அவே ஓகே. அடுத்தது நைதரசனின் ஒரு வாயு ஐதரைட் ஆகிய ஆனது மிகையான ஓட்டுவை தகனம் செய்யப்பட்ட போது என்ஏ ஹெச்பி என்ற ஒரு வாயு மிகையான ஓட்டுவை தகனம் செய்யப்பட்ட போது 10 சென்டிமீட்டர் கணம் N2வையும் கொதிநீராவியின் 30 சென்டிமீட்டர் கணத்தையும் தந்தது. இவ்வாயு ஐதரைட்டின் சூத்திரம் இது நோமலா செய்கிறது. சரியா கனவளவு வீதம் அந்த மூல் வீதத்துக்கு சமனாக வரும். இது நாங்க இதுல பாத்துக்கிறோம் ஹைட்ரோ கார்பன்கள தகனம் அதுகளையும் இப்படியான இதுகள் தான் பார்த்திருக்கோம். முதலே பார்த்துட்டோம் இப்படியான கேள்விகள். சோ என்ஏ ஹெச்பி 20 சென்டிமீட்டர் கணம் எடுத்திருக்கேன். பீசமான குணகத்தின்படி குணகங்களை சமப்படுத்திக் கொள்ளுங்க. இங்க என்ஏ இருக்கு அங்க N2 இருக்கு ஆகவே A/2 முன்னுக்கு போட்டுக்கணும். அப்பதான் குணகங்கள் சமப்படுத்தப்படும். அடுத்தது இங்கால ஹெச்பி இருக்கு அங்கால H2 இருக்கு ஆகவே H2O H2 இருக்கு ஆகவே B/2. இனி ஓவை பார்க்கணும். ஓ வந்து அங்கால H2O உண்ட B/2 இருக்கு இங்க O2 ஆகவே B/4. என்ஏ ஹெச்பியின் குணகம் 1 ஆதலால் என்ஏஹெச்பியின் குணகம் 1 என கொண்டார். என்ஏஹெச்பியின் குணகத்தை நாங்க 1 என கொண்டார். இது சமப்படுத்தின சமன்பாடு இல்லை என்றாலும் நாங்க அப்படி கொள்றோம். ஏண்டா இது MCQ கேள்விதானே அப்படி எடுத்து செய்வோம். 20 சென்டிமீட்டர் கணம் 1 குறிக்கும். 20 சென்டிமீட்டர் கணம் 1 குறிக்கும். அது 10 சென்டிமீட்டர் கணம் எத்தனையை குறிக்கும் அரையை குறிக்கும். 10 சென்டிமீட்டர் கணம் அரையை குறிக்கும். 30 சென்டிமீட்டர் கணம் 20 சென்டிமீட்டர் கணம் 1 குறிச்சால் 10 சென்டிமீட்டர் கணம் அரையை குறிக்கும். 30 சென்டிமீட்டர் கணம் 3/2 குறிக்கும். ஆகவே A/2 சமன் எவ்வளவு அரை B/2 சமன் 3/2 A/2 சமன் அரை. ஏன் அரை வந்தது அந்த 10 இந்த கனவளவு வீதம் மூல் வீதத்துக்கு சமன். ஸோ 20 சென்டிமீட்டர் கணம் வந்து 1 குறித்தால் 10 சென்டிமீட்டர் கணம் அருகே குறிக்கும். ஆகவே A/2 சமன் ஹாஃப். அடுத்தது B/2 வந்து எத்தனையை குறிக்கும் 30. ஆகவே 30 என்றால் 3/2 ஆகவே பி வந்து 3. ஆகவே ஏ வந்து 1 பி வந்து 3 என்றால் உங்களுக்கு என்ன வரும் NH3 கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இப்படியான இந்த டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி கேள்விகளை செய்யும். ஓகே 147வது கேள்வி கூட்டம் 1A அதாவது கார உலோகம் கூட்டம் 1A மூலகங்களை நைதரசன் வாயுடன் தாக்கம் புரிவது லித்தியம் மாத்திரமே ஆகும். ஓம் சரி தெரியும் உங்களுக்கு சரியா நைதரசன் வாயுவோட தாக்கம் அடைகிறது கூட்டம் 1 லித்தியம் மாத்திரம்.
ஒரு பரிசோதனையத்தில் ஒரு பரிசோதனையில் லித்தியத்தின் 51 கிராம் ஆனது N2வின் 39 கிராமுடன் தாக்கம் புரிய விடப்பட்டது. பின்வரும் கூட்டுக்கோள் எதுவை உண்மையானது? ஓகே, நாங்க இப்ப தாக்கத்தை பார்த்துட்டு கூட்டுகளை பார்ப்போம். கூட்டுகளை என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, இது முதல்ல முடியும், லித்தியம் முற்றாக தாக்கம் அடைந்து சிறிதளவு N2 மிஞ்சி இருக்குமா, அல்லது N2 முற்றாக தாக்கம் அடைந்து சிறிதளவு எல்லாம் மிஞ்சி இருக்குமா, அல்லது எல்லாயும் N2 முற்றாக தாக்கம் புரிவதில்லையா, அந்த கூட்டு புலை. ஸோ சி கூட்டு புலைன்னு எங்களுக்கு தெரியும். அறிமுறையில் உண்டாகும் புலைப்பொருளின் அளவு 85 கிராம். ஸோ என்னன்னு பார்ப்போம். சரி, அது நாங்கள் தாக்கத்தை எழுதி பார்த்தமா இருந்தால் தான் எங்களுக்கு விளங்கும். இதான் தாக்கம். 6Li + N2 will give 10Li3N. முதல்ல தாக்கத்தை கரெக்டாக எழுதிக்கொள்வோம். 6Li + N2 will give 2Li3N எழுதிக்கொள்வோம். அது 51 கிராம், மற்றது 39 கிராம். அதை 51 கிராமோட எவ்வளவு மூல்? 7.2 மூல். 39 கிராமோட எவ்வளவு மூல்? 1.4 மூல். இதுல எல்லைப்படுத்தும் காரணியது யார் ஃபர்ஸ்டா முடிவர்? N2வா எல்லையா? எல்லைதான் ஃபர்ஸ்டா முடிவார். ஏன்டா N2 நீங்க 6 பெருக்கி பாருங்க, 7.2 விட கூட வருவார். அதே N2 மிச்சமாக இருப்பார். எல்லைதான் ஃபர்ஸ்டா முடிவார்னு எங்களுக்கு தெரியுது. ஸோ எல்ஐ ஃபர்ஸ்டா முடிஞ்சா எல்ஐ எவ்வளவு முடியும்னு பார்ப்போம். நம்பர் ஆஃப் மூல்ஸ் ஆஃப் எல்ஐ த்ரீ என்ன? அதுல அப்படியே எழுதி எல்ஐ த்ரீ என் சமன் 2 × 6. ஸோ 2 × 6 தர ஓகே கட் ஆகும் போது. ஸோ கட் ஆகிட்டு நாங்கள் திருப்பி ஜாயின் ஆகும்போது பார்ப்போமா.